والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المتقين حبيب رب العالمين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم: أحب البلاد إلى الله مساجدها، إلى آخر الحديث. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனும் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு அனைத்து புகழ்களும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதை வழி நடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் சொல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் கருதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள், அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாம். புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமைகளை குறித்து ஏத்திபாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய இந்த முபாரக்கான பள்ளிவாசலில் வீற்றிருக்கும் இறை நேசர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, எங்களுடைய துன்யா ஆஃபுராவினுடைய நலனுக்காக அல்லாஹும் ரசூலும் எவைகளை ஏவி இருக்கிறார்களோ அவைகளை வாழ்க்கையிலும் நியமானவரை ஏற்று நடக்குமாறு, எவைகளை இஸ்லாம் தவிந்து கொள்ளும்படி எமக்கு கட்டளையிட்டிருக்கிறதோ அவைகளை வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றுமுழுதாக தவிந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளில் ஒன்றுதான் வெள்ளிக்கிழமை நாள் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு வந்தால் முன்னால் இருக்கிற சப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு நபி அவங்க ஏவியிருக்கிறார். இடைகள் இருக்கிற இடைவெளிகளை நிரப்பி சப்புகளை பூர்த்தி செஞ்சிருப்பார்கள். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை ஏற்று அமல் செய்த கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்கும். எப்பொழுதும் நாம் தீனுடைய காரியங்களில் முன்னால் இருந்து பழகணும், நம்முடைய பிள்ளைகளை முன்னால் நிறுத்தி பழகணும். மற்ற காரியங்களில் எல்லாம் நாம் எல்லாத்திலையும் முன்னால் நினைக்கணும். எங்கேயாவது ஒரு கோளிலுக்கு போனால் நான் போய் பின்னால் நிற்கிறேன், அந்த கோளில் இப்போ முன்னு கிடைக்குதுன்னு தான் பார்ப்போம். ஒரு பஸ்ஸுக்கு நிற்கிற கோளினாரிக்கணும், ஒரு சமுத்திரம் நிற்கிற கோளினாரிக்கணும், அதுல எப்ப எங்களுக்கு முன்னு கிடம் கிடைக்குதுன்னு தான் பார்ப்போம். எப்போ ஒருத்தர் அந்த சபையிலிருந்து போராடுன்னு பார்க்கணும், அந்த
ஆனா மஸ்ஜித் நிறைய இடம் இருக்குது. நாங்க வந்து ஏதோ ஒரு மூடையில உட்கார்ந்து கொண்டிருக்கோம், கிடைச்ச இடத்துல உட்கார்ந்து. சகோதரர்களே, கணவான்களே, எப்ப தீனுடைய காரியங்களில் முன்னால் நிற்போமோ அல்லாஹும் எங்களை முன்னால் நின்று வழி நடத்தும். எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பொருட்படுத்தி வாழ்க்கையை சீராக சிறப்பாக ஆக்கித்தரும். உலகத்தில் முதன் முதலாவது அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து தெரிவு செய்த ஒரு பூமி தான் மக்கமானவர். அல்லாஹ் தெரிவு செய்த புனித பூமி, அதில் அல்லாஹை வணங்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் உருவாக்கிய முதலாவது பள்ளிவாசல் காபத்து. மனிதர்களுக்காக இறைவனை வணங்குவதற்கு முதன் முதலாக நியமிக்கப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அது காபா. மக்கா முகர்ரமாவில் உள்ள காபத்து அல்லாஹ் தெரிவு செய்தது முதலாவது பள்ளிவாசல் உலகத்தில். ஆனால் எப்ப அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், மரியாதை, அதற்குரிய ஹக்கு, அதனுடைய கடமைகள் பேணப்படவில்லையோ அந்த பள்ளிவாசல் தீனுக்கு எதிரான விடமாக மாற்றப்படும் என்று சொன்னாலே அடி வாங்கக்கூடிய விடமாக அந்த காபா மாற்றம். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் அபூதர் அவங்க ரிஃபார் நாட்டை சேர்ந்தவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க உங்களுடைய இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு காட்டிறாதீங்க, யாரும் கேட்கறதுக்கு கலிமா சொல்லிடாதீங்க. எங்க சொல்றாங்க நபி அவங்க? மக்காவில் சொல்றாங்க. மக்காவில் சொல்றாங்க நபி அவங்க, யாரும் கேட்கறதுக்கு கலிமா சொல்லிடாதீங்க. ஏன்? அந்த மஸ்ஜிதுடைய அமைப்புகள் பேணப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. அந்த மஸ்ஜிதுக்குள் கலிமா சொன்னதற்காக வேண்டியே அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தொழுது கொண்டிருக்கிறார். நபியுடைய கழுத்தில் கயிறு போன்ற ஒரு சால்வை போன்ற ஒன்றை போட்டு இறுக்கி நபி அவர்களை கொல்ல முயற்சிக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, இவர் என்ன பாவம் செஞ்சார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதுக்காக வேண்டி இந்த மனுஷனை கொல்ல போறீங்களா? ஆளுங்க பாவம் எதுவும் செய்ய இல்லை, மஸ்ஜித் பாதுகாக்கப்படவில்லை, பாவம் தன்னால வந்தது. அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டிய அந்த மஸ்ஜிதுக்குள் விக்கிரகங்களும் வேறு வேறு வணக்க வழிபாடுகளும் உருவாக்கப்பட்டன. காபத்துல்லாஹ்வுக்கு கை தட்டுவதும் விசில் அடிப்பதும் வணக்கமாக ஆக்கப்பட்டது. கை தட்டுவதும் விசில் அடிப்பதும் கூத்து போடுவதை வணக்கமாக நினைத்தார்கள். மஸ்ஜிதுடைய ஹக்கு நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த ஊர் மனிதர்கள் நல்லவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஊராக ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மக்காவில் இருந்து அதே புனித பூமியில் இருந்து அடித்து விரட்டப்பட்டார்.
அவ்வளவுக்கும் காரணம் மஸ்ஜித் பாழடைந்ததன் காரணம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் பாதுகாக்கப்படாததுதான் காரணம். சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் நம்மட ஊருக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு பள்ளிவாசலை தந்தது பெரும் பாக்கியம். சில இடங்கள் இருக்கின்றன, இன்று வரையும் பள்ளிவாசல் கட்ட முடியாது. சில ஊர்கள் இருக்கின்றது, நமது நாட்டில் ஸ்பீக்கர்ல வாங்க சொல்ல முடியாது. அப்படியான ஊர்கள் நமது நாட்டில் இன்னும் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அந்த பொறுமதி விளங்குது, இந்த பாக்கியம் விளங்குது. எப்ப பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்பட்டனவோ அப்பதான் எங்களுக்கு பள்ளியில பொறுமதி விளங்குச்சு. ஒரு ரெண்டு ரக்கா தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று அழுதோம். மஸ்ஜித் என்பது ஒரு ஊருடைய பரக்கத் இறங்கக்கூடிய பிரதானமான, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் மஸ்ஜிதுக்குத்தான் இருக்கிறது. உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்துதான் என கேட்க முடியாது. அது எவ்வளவு பெரிய நட்சத்திர ஹோட்டல்களாக இருக்கலாம், ஜனாதிபதி மாளிகைகளாக இருக்கலாம், ஆனால் அங்கே வலது காலை எடுத்து வைத்து யாரா உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்துதான் என்று யாராலும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு குடிசை, ஒரு குடிசையாக இருக்கிறது, பத்து பேருக்கு தான் தொழ முடியும். அந்த இடத்துக்கு வலது காலை எடுத்து போக வேண்டும். உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை அல்ல, நபி அவங்க சொன்னாங்க உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை பல வழிகளை எனக்கு திறந்து தந்தருவாயா. பள்ளியிலிருந்து வெளியில் போகும்போது மாத்திரம்தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருட்கொடைகள் அனைத்தையும் எனக்கு தந்தருவாயா என்று கேட்க முடியும். வேறு எங்கு போனாலும் இந்த துவா கேட்கும். அல்லாஹ்வுடைய அருள்களும் ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் இறங்கக்கூடிய ஒரு பிரதானமான இடம் தான் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும் பள்ளிவாசல். இது எங்கட ஊர் பள்ளிவாசல் என்று வரக்கூடாது, இது என்னுடைய பள்ளிவாசல் என்று வரும். ஏண்ட வீடு, எல்லாரும் தான் வாழ்றோம் வீட்டில், வீட்டில் எல்லாரும் வாழ்றோம், ஆனால் எங்கட வீடுன்னு சொல்றேன், என்னுடைய வீடு, எங்கள்கிட்ட இருக்கிற வாகனம், இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய கடை. எல்லாருக்கும் பொதுவான முழு வாரிசுக்கும் சொந்தமான ஒரு காணி இருக்கிறது. பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர் மூத்தாகினால் அந்த பத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய காணி போய்விடும். ஆனா இது எங்கட காணி என்று சொல்றது, இது என்னுடைய காணி. மாதிரி பள்ளிவாசல், பாடசாலைகள் இவைகள் வரணும், இது என்னுடைய, இதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதன் தமுகர் சித்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை நிலைநாட்டினார். முழு சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்துக்கொண்டு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாங்கள் இருக்க தீனுடைய குறை வருமா என்று கேட்கவில்லை. கேட்டார்கள், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீன்ல ஒரு குறவரமா. பக்கபலமாக உமர்ந்து இருந்தார் ரதியல்லாஹு, மிகப்பெரிய சண்டியன் மக்கள், மக்காவுடைய மிகப்பெரிய சண்டியன் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு.
மக்காவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர், மதீனாவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய தைரியசாலி ஹதரத் அலி, மிகப்பெரிய சல்லிக்காரர் ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப், மிக படித்தவர் முஆத் பின் ஜபல், மிகப்பெரிய காரி உபை பின் கஅப், கடிதத்தில் மென்சில மிக உயர்ந்த இடத்தில் இருந்தவர் செய்து கொண்டு சாபித். ஆனால் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு யாரையும் பார்த்தேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீன்ல பரவாயில்ல, அது நடக்காது. இப்படி நாம் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுடையவர்களாம். இது என்னுடைய பாடசாலை, இது எனது பிள்ளையின் பாடசாலை, இது என்னுடைய ஊரின் சொத்து, அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம். இப்படி நாம் அல்லாஹ்வுடைய இந்த பாக்கியத்தை, இந்த மஸ்ஜிதை நாம் கருத வேண்டும். மஸ்ஜித் என்பது தனிநபர் ஆதிக்கத்தில் உள்ளதல்ல, இது ஒரு டீம் வொர்க், ஒரு குழு சேர்ந்துதான் மஸ்ஜிதை உருவாக்குவது. ஒரு ஊர் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை தான் ஒரு 10 பேரை தெரிவு செஞ்சு, 15 பேரை தெரிவு செஞ்சு நிர்வாகம் கொண்டு கொடுக்கிறது. ஒரு ஊர் சேர்ந்து எந்த நாளும் தடமாறி கொண்டு இருக்கா, ஒரு குரூப், அவங்கள்ட குடும்பம் எங்கட மஸ்ஜித் எங்கட ஊரை வழி நடத்து. நிர்வாகம் என்பது பள்ளியை வழி நடத்துபவர்கள் அல்ல, ஊரை வழி நடத்து. அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, நம்பிக்கையாளர்கள் சபை என்று சொல்லுவாங்க. இது கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம், ஊருடைய மிகப்பெரிய ஒரு அமானிதம் நமக்கு வழங்கப்படுகிறது. இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இதை பற்றி விசாரிக்கப்படுவோம், பதில் சொல்ல வேண்டும். ஊர் மக்கள் நிர்வாகிகளுக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும். மூமின்கள் எப்பொழுதும் ஒருவருக்கும் ஒருவர் உதவியாளர்களாக இருப்பார், உதவியாளர். நிர்வாகம் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சு அதை ஊருக்கு சொல்லும் பொழுது அழகான முறையில தெளிவாக சொல்லும், அதுல மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை அழகான முறையில் அவங்களை அணுகி கேட்க. இந்த பாடத்தை ஒரு எறும்பு நமக்கு சொல்லி தந்தது, நாம சொல்லக்கூடிய விடயங்களை தெளிவாக சொல்லும், சந்தேகம் இருக்கப்பட. ஒரு எறும்பு இந்த பாடத்தை சொல்லி தந்தது. எறும்பு வெளியில் வருகிறது உணவு தேடி, எறும்பு கூட்டுக்குள்ள இருந்து வெளியில வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை வட்டாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார், உலக ஜனாதிபதி வாரம். அவர் குதிரையிலும் ஒட்டகங்களிலும் சவாரி செஞ்சு வாராம். எறும்பு நிலத்தோட ஊர்ந்து போறது, இந்த எறும்பு இருக்குதா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. உடனே இந்த பெரிய எறும்பு ஒரு ஏலான் செஞ்சு, யா ஐயுஹன்னம் உதுஃலூ மசாஃபின், எறும்பு கூட்டமே தயவு செஞ்சு எல்லாரும் உங்களோட கூட்டுக்குள்ள திரும்பி வைத்திருக்கு, திரும்பி வைத்திருக்கு. அப்ப அந்த எறும்புகளுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் எங்களை திரும்ப போச்சுள்ளது, என்ன காரணம், நாங்க உணவு தேடித்தானே போறோம், உணவு தேடித்தானே போறோம். எறும்பு சொல்லுது காரணத்தை, லா யஹ்திமன்னகும் சுலைமான் வஜுனூது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படை பட்டாளத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு சிறிய படை, உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. வஹும் லா யஷ்குரூன், அவர்கள் தெரியாமல் உணராமல் உங்களை மிதித்து விடுவார்கள் என்ற அந்த காரணத்தை சொல்லி கொடுக்கிறீர்கள். நாம் ஒரு விடயத்தை மசூரா செய்ய
செய்கிறோம் அதை ஊர் மக்களுக்கு முன்னால் வைக்கும் பொழுது நாங்கள் இப்படி ஒரு மசூரா எடுத்திருக்கிற நிர்வாகத்தால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்க, இதை எப்படி செஞ்சா நல்லா. அப்போ உள்ளங்கள் ஒற்றுமை இனிமிடையுண்டாக சில நேரம் நாங்கள் எடுத்த முடிவு அந்த நேரத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவியில் இருக்கிறார். திடீரென்று எழுப்பிட்டு போறாங்க சஹாபாக்கள் எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. நிறைய அவங்க எங்க போனாங்களோ தெரியாது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு சொல்றாங்க, அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன், நானும் நபி அவங்களை தேடி போனேன், நபி அவங்க கிடைக்கே. பிறகு பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தவங்களோட ஒரு காணி, அந்த காணிக்குள் போவதற்கு எந்த வழியும் இல்லை, ஒரு ஓடை ஒன்று மாதிரி இருந்தது. நான் ஒரு ஓனாய் கூறுவது போல கூர்ந்து போய் அதுக்குள்ள பார்த்தா நபி அவங்க இருக்கிறான். நபி அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியாது. முஸ்லிம் ஷரீஃப்ல வர ஹதீஸ், நபி அவங்க கேட்டாங்க யாரு, நான் சொன்னேன் அபூ ஹுரைரா. கேட்டாங்க என்ன விஷயம், யார் ரசூலுல்லா எங்களோட இருந்தீங்க திடீரென்று வந்துட்டீங்க, அதுதான் பயந்து வந்தேன் என்ன நடந்தேன். நபி அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா நீங்க யார முதலாவது சந்திக்கிறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு முஃப்லிஸன் தஃபலல் ஜன்னா. யார் இஹ்லாஸோட லா இலாஹ இல்லல்லாஹு சொல்றாரோ சொர்க்கம் நுழைவார்னு சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ் நீங்க தான் சொன்னீங்க என்றதுக்கு யாராவது ஆதாரம் கேட்டாலும். நபி அவங்க தன்னுடைய செருப்பை கொடுத்தாங்க, இந்த செருப்பு எடுத்துட்டு போங்க. யார் சரி கேட்டா சொல்லுங்க. நபி அவங்க செருப்பை தந்து சொன்னாங்க, நபியோட ஆதாரம் சொல்ல. அப்போ ஒரு வெளியில வந்தது முதலாவது சந்திச்சது அதற்கு குமர் ரதியல்லாஹு. குமர் ரதியல்லாஹு கேட்டாங்க, மாஹாதானி நஅதானி நஅலதானி யா அபா ஹுரைரா. அபூ ஹுரைரா என்ன ரெண்டு செருப்போட வாரீங்க? சொன்னாங்க, ஹாத்தானி நஅலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நபி அவங்கள செருப்பு, நபி அவங்க தந்தாங்க. தந்து சொன்னாங்க, யாரை நீங்க முதல்ல சந்திக்கிறீங்களோ அவர் யார் இஹ்லாஸோட கலிமா சொல்றாரோ அவர் சொர்க்கவாதி என்ற நன்மாராயம் சொல்லுங்கள். இதை கேட்டதும் ஒன்றும் யோசிக்கவும் இல்லை, ஒன்றும் கேட்கவும் இல்லை, ஒன்றும் பேசவும் இல்லை. ஒரு ஆறா அடைஞ்சான். அப்போ ஒரே ரத்தியல்லானும் கீழே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பலமான அடி. அப்போ ஒரே ரத்தியல்லானு சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு இதை கேட்டதும் கண்ணத்தில் அரைஞ்சாங்க. அந்த அறையில நான் கீழே விழுந்துட்டேன். பிறகு என்னை ஜுப்பாவை குடிச்சு இழுத்து கொண்டு நபி இடத்துல போனேன். அப்போ ஒரேதான் சொன்னாங்க, உமர் அடிச்சது கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னை இழுத்து கொண்டு போனாரே அதை நினைக்கும் போது எனக்கு வாய்ப்பு தளவுன்னு கூட இருந்துச்சு. இருந்தாலும் உமர் ஒரு மூத்த மனுஷன், ரதியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பேசலாது. என்னை இழுத்து கொண்டு போய் நபி அவங்களுக்கு முன்னால் நிப்பாட்டினார். கேட்டார், என்ன விஷயம் நபி அவங்க கேட்டாங்க, என்ன விஷயம் உமர் வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க தானா அபூ ஹுரைரா எப்படி சொன்னீங்க? ஓ நான் தான் சொன்னேன்னு சொன்னாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு, லா தஃஅல் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி செய்யவானோ செய்யவான் இப்படி செஞ்சால் எல்லாரும் கலிமா சொல்லிட்டு சும்மா இருக்கிறோம், அமல் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரே மக்களை விழுந்து அமல் செய்ய, அமல் செஞ்சு சொர்க்கம் போகணும். சகோதரர்களை எல்லாரும் நல்லடியார்கள், நல்லா யோசிங்க. நபி அவங்க என்ன சொல்லியிருக்கணும், உமர் நான் நபியா நீங்க நபியா, உங்களுக்கு வகை வருதா எனக்கு வகை வருதா, இவ்வளோ நாளாக என்னை எப்படியாவது கொள்ளோடு கொண்டு ஓடி தெரிஞ்சிங்க, இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டு எனக்கு புத்தி சொல் தருவாரீங்களான்னு கேட்டி போனோம்.
சொன்னாங்க அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட, உமர் சொல்றது சரி, உமர் சொல்றது சரி, செருப்பை தாங்க, உமர் சொல்றத போல மக்கள் அமல் செய்யட்டும் விடுங்க சொன்னாங்க. நபி அவங்க படிச்சு தாரா, நபி அவங்க தவறு செய்யல அந்த இடத்துல, நபி அவங்க படிச்சு தாரா. ஊர் மக்களோட பொதுமக்களோட எப்படி நடந்து கொள்ளும், ஒரு தலைவராக இருக்கிற ஒரு ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கிறவர் எப்படி நடந்து கொள்ளும், கீழே இருக்கிறவரும் அவரும் தான் நினைச்ச மாதிரி செய்தது, அதுக்கும் முறை இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லஹோர் தொழுவிக்கிறான், இமாம் ஜமாத் நடக்குது பள்ளியில், நபி அவங்க ரெண்டு ரக்காத்துல அல்லது மூணு ரக்காத்துல அத்தகையாத்துல உட்காந்து சலாம் கொடுத்துட்டாங்க. லஹோருடைய தொழுக நாலு ரக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு ரக்காத்துல அல்லது மூணாவது ரக்காத்துல உட்காந்து சலாம் கொடுத்துட்டாங்க. பின்னால சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, நபி அவங்க தொழுகையை முடிச்சுட்டாங்க, யாருக்கும் ஒன்றும் கேட்கல. ஏன் நபி அவங்க மூணு ரக்கா தொழுவிச்சாங்க, தொழுகை சுருக்கப்பட்டுடுச்சா, அல்லது நபி அவங்க மறந்துட்டாங்களா, என்ன நடந்துச்சு தெரியாது. ஒரு சஹாபி எழுப்பினார், அல்லாஹுடைய தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா, அல்லாஹ் நாலு ரக்காத்து தொழுகையை மூணு ரக்காத்தா சுருக்கிட்டானா, அம் நசீத்தா, அல்லது மறந்துட்டீங்களா பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க. திரும்ப சொன்னாங்க, தொழும் பொழுது இமாமுக்கு ஒரு தவறு ஏற்பட்டால் நீங்க பின்னால் இருந்து சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க, அப்ப இமாம் விலகி கொள்வார், அவர்கள் ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறேன். நபி அவங்க இந்த சட்டத்தை படிச்சு கொடுத்தார். அதே போல மஸ்ஜிதுடைய இமாம் அவர் ஒரு பொது நலவாதியாக பொதுவானவராக, ஒரு மஸ்ஜிதை வழி நடத்துபவர், நாங்க இன்னாட்டாள் இன்னாட்டாள் அப்படியாள் இப்படியாள் இல்லாம ஒரு பொது நலவாதி. இவங்க எல்லாரும் கேட்ட மகளாம், இவங்க எல்லாரும் எனக்கு பொருள், இவங்க எல்லாரையும் எப்படியாவது பள்ளிக்கு கொடுத்து சேர்க்கும், இவங்க எல்லாரையும் எப்படியாவது தீண்டாணிகளாக ஆகும், இந்த சிந்தனை ஒவ்வொரு இமாமுக்கும் ஃபத்வா கொடுக்கும் பொழுது ரொம்ப நிதானமாக யோசனையோடு ஃபத்வா கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரெண்டு சஹாபாக்கள் பயணம் போவாங்க, பயணம் போனால் தொழுகையுடைய நேரம் வந்து தொழுகையுடைய நேரம் வந்துச்சு, உது செய்யணும், தண்ணி தேடி பார்த்தாங்க இங்கே தண்ணி கிடைக்கல. அப்ப ரெண்டு பேரும் தயமம் செஞ்சுட்டு தொழுதுட்டான், தயமம் செஞ்சாங்க தொழுதுட்டான். தொழுது முடிஞ்சு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க, இடையில தண்ணி கிடைச்சிருச்சு. தயமத்துடைய சட்டத்துல ஒன்று, தண்ணி இல்லாம நாங்க தயமம் செஞ்சோம், நோய் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வேற சட்டம். தண்ணி கிடைக்காம வந்து தயமம் செஞ்சால் தண்ணியை கண்டால் அவருடைய தயமம் கொண்டவா முடிஞ்சு, தண்ணியை கண்டால் தண்ணி எப்ப பார்க்கிறாரோ அவருடைய தயமம் முடிஞ்சு. அப்ப ஒரு சஹாபி சொன்னார், நாங்க தண்ணி இல்லாம தான் தயமம் செஞ்சோம், தொழுகையுடைய நேரம் இன்னும் இருக்கு, தொழுதுட்டோம் ஆனா நேரம் இன்னும் இருக்கு, அடுத்த வகுப்புக்கு நேரம் இருக்கு, எனவே எங்க தயமம் முடிஞ்சிருச்சு, நாங்க திரும்ப உதவு செஞ்சுட்டு தொழுகையை விட்டுவோம். மத்த சஹாபி சொன்னார், தொழுக நேரம் வந்துச்சப்பா, தண்ணியை தேடி பார்த்தோம் கிடைக்கல, தயமம் செஞ்சோம் தொழுதுட்டோம், சத்தியம் முடிஞ்சது, திரும்ப தொழ வேண்டிய தேவையும் இல்லைன்னு சொன்னார். அப்ப இவர் சொன்னார், இல்ல நான் உதவு செஞ்சுட்டு தொழத்தான் போறேன், நீங்க தொழுது. அவர் உதவு செஞ்சு தொழுதா, இவரும் தொலை பிரயாணம் முடிஞ்சு நபி இடத்துல வாராம் சொல்லலாம், யார சொல்லலாம், எங்க பிரயாணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இப்படி இப்படி நடந்துச்சு, நாங்க இப்படி நடந்து கொண்டோம், இதனுடைய சட்டம் என்ன,
நபி அவங்க யாரு தொட இல்லையோ தயமம் செஞ்சு தொடுதாரு. அவரை பார்த்து சொன்னாங்க அசப்த சுண்ணா, நீங்க செஞ்சதுதான் சரி, இதுதான் சுண்ணா, இதுதான் முறை, அப்படிதான் செய்யணும். இது சரி என்றால் மற்றது பிழை என்றால் தமிழ், இது சரி என்றால் நம்மட கருத்துப்படி, இது சரி என்றால் அது பிழை என்று வந்து. அப்ப மத்த சகாவை பார்த்து கொண்டிருக்கிறாரோ நான் தவறு செஞ்சுட்டேன். அப்ப நம்ம அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜு மர்ரத்தை, உனக்கு ரெண்டு தொழுக தொழுக கூடி கிடைக்கும். ஊரண்டு வரும் பொழுது நாங்க முதலாவது நானா நீயா என்று இல்லாம நானும் நீயும் என்று வருவோம். நானா நீயான்ற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை, நானும் நீயும் வாசித்து செய்து அவனும் நானான் வரும் பொழுது அப்படி இல்லை, அவரும் நானும் அவரும் நானும் நானும் நீங்களும் நாங்க எல்லோரும் இப்படி சேர்ந்து எங்கட ஊருடைய மக்க விஷயமாக இருக்கலாம், தொழுக விஷயமாக இருக்கலாம், ஜுமா விஷயமாக இருக்கலாம், ஏனைய மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல காரியங்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்றுபடும். தமிழில் சொல்லுவாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்ந்து, தமிழிலே சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை, கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் அதை அமைதியாக அழகாக முறையாக அதை பேசக்கூடிய முறையாக நாங்கள் அதை அனுசரித்து நாங்கள் அதை நடந்துடுவோம். எங்களோட மகல்லா ரொம்ப செழிப்பான மகல்லா, விட்டு கொடுக்கிறது, மறக்கிறது, மன்னிக்கிறது, முன்னின்று நாங்கள் செய்கிறது, முன்னின்று செய்கிறவருக்கு உற்சாகமாக்குவது, அவருக்கு உதவியாளராக இருக்கிறது, அவருக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்றது, அவருக்கு வேண்டிய பண உதவிகள், பொருள் உதவிகள், சிந்தனை உதவிகள் இவைகளை கொடுக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இவருடைய ஊர் செழிப்பான ஊராக உத்தரவு மசூலா சொல்றார். இப்படி செஞ்சாலும் இன்னொருத்தர் இன்னொன்று சொல்றார், ரெண்டையும் இணைச்சி இதில் எது நல்ல அதுக்கு சொல்றது பிற்பகுல் அவ்வளவையா, எதை முதல்ல முற்படுத்துறது என்ற அந்த பிற்பகு எங்கள்கிட்ட இருக்கிறோம். உள்ளைய உமாவும் கூப்பிடுறாங்க, வாப்பாவும் கூப்பிடுறாங்க என்றால் முதலாவது உமாட்டப்படுது, அதான் வாப்பாவும் கூப்பிடுறாங்க உமாவும் கூப்பிடுறாங்க, முதலாவது போடும் உமா, முதலாவது உமாக்கு முதல் உரிமை கொடுக்கும், ரெண்டாவது வாப்பாடு அதுதான் சட்ட. ஒரு பெண்ணை கணவரும் கூப்பிடுறார், உமாவும் கூப்பிடுறாங்க, மாப்பிளையும் கூப்பிடுறாரு, உமாவும் கூப்பிடுறாங்க என்றால் முதலாவது மாப்பிள்ளை கிட்ட போகும். இதுக்கு சொல்றது செப்புகள் அவ்வளவியா, முதல்ல எதை செய்து அங்க முதலாவது என்னந்த செய்து இந்த முதல் கட்டம் ஆரம்ப கட்டம் என்ன, அப்படி பிக்கர் பண்ணி மசூரா பண்ணி ஹசரத்தர் மசூரா சொல்றாரு. இது ஏன் சொல்றாரு, சில நேரம் ஹசரத் புறத்தி ஊராக இருக்கலாம், எங்கட ஊர்ல வந்து அவர் உங்களோட ஊருக்காகவே கடமை செய்கிறார். பொதுவாக தான் ஹசரத்மார் நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் அல்ஹம்துலில்லா, இப்ப அந்த துன்பத்தில் இருந்து அல்லாஹ் கொஞ்சம் விடுதலையை தந்திருக்கிறாங்க. என்ன ஊர்ல பள்ளியில நடக்கிற எல்லா கல்யாணத்திலையும் கலந்து கொள்ளுவார், ஆனால் அவருடைய குடும்பத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு போக கிடைக்கும். கேட்டா சொல்லுவாங்க நேற்று தானே ஹசரத் வந்தீங்க, போனக்கிழமை தானே நீ படிச்சுட்டு வந்தீங்க, ஊரில் நடக்கிற எல்லா ஜனாதாவுடையும் கலந்து கொள்வார், அவருடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டேன். ஆனால் அவருடைய முழு பிக்கரும் இருக்கும் எங்களோட ஊரை எப்படி நான் சம்பளம் எடுக்கிறேன், எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சாப்பாடு தாரா, இந்த ஊர் எப்படி நான் உருவாக்கி எடுக்கிறேன், ஹயாத்தாக்கி எடுக்கிறேன் என்று அந்த சிந்தனை இருக்கும். அப்போ அவர் ஒன்று சொல்லும் பொழுது இப்போ ஏன் சொல்றார், எதுக்கு சொல்றார் என்ற அந்த உடன்பாடு உடன்படுவோம் என்றால் வித்தியாசமாக நேரத்தோட முடிக்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால நிர்பந்தம் முடிச்சாகவும் அகதியாக எக்ஸாம் நடக்கணும் இருக்கிறதுனால, அதனால பள்ளிவாசல் என்பது எங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு சொத்து.
என்றால் ஆபத்துல்லாவுக்கே அந்த நிலைமை ஏற்பட்டுச்சென்றால் எங்கட மஸ்ஜிதுக்கு அப்படி ஒரு நிலைமை வாரத்துக்கு ரொம்ப நேரம் போகும். ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்காக தியாகம் செய்வது, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது, மஸ்ஜிதுக்கு கால நேரம் கொடுக்கிறது, மஸ்ஜிதுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது. அதில் தமிமுத்தார் எழுதியதாக முதல் முதலாவது ஒரு லாங் லாங் பத்த வச்சாங்க மஸ்ஜிது நபவில. இன்றைக்கு 9வது நபியவங்க அப்பாவுடையது இந்திரன் பேத்து 9 வருஷத்துக்கு பிறகு ஒரு லாபு பத்த வச்சாங்க. முதலாவது லாபு நபியவங்க கேட்டாங்க, யார் இதை பத்த வச்சது? சொன்னாங்க, தமிழ் தான் செஞ்சாங்க. நபியவங்க என்ன சொன்னாங்க? சொல்றாங்க, நீங்க என் பள்ளிக்கு வேலை கேட்குறீங்கன்னு நபியவங்க சொன்னாங்க. சொன்னாங்க, தமிழ் நவ்வர்த்தல் இஸ்லாம், நீங்க இஸ்லாத்துக்கு விளக்கேத்தீங்க. துன்யா வளாசா அல்லா உன துன்யா ஆஃபரா உடைய வாழ்க்கைய அல்லா நீங்க இந்த பள்ளிக்கு விளக்கேற்றினத போல அல்லாவோட துனியா ஆகருடைய வாழ்க்கை அல்லா விளக்கேற்றி வைப்பானாடிப்படியான நல்ல காரியங்கள் நாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக ஒரு மஷூராக ஒரு சமூகமாக செயல்படுவோம் என்றால் அல்ல எங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், எங்களை ஊரில் நிறைய மாற்றங்கள் தருவோம். எனவே அவைகளை பேணி எங்களோட வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்து எங்களுடைய மஸ்ஜிதை, பாடசாலையை, எங்களுடைய ஊர் அபிவிருத்தி சங்கங்களை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி எடுப்பதற்கு இல்லாமல் அல்லா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم فاستغفروه إنه هو الغفور.